நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா நம்ம சேனலில் டான்ஸை பற்றியும் டான்ஸ் அண்ட் கவுன்சிலிங்கை பற்றியும் கம்ப்யூட்டர் பற்றியும் கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸ் பற்றியும் வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெல்கம் டு எஸ்எம்எஸ் தமிழ் 24 சேனல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, காலேஜ் எப்படி செலக்ட் பண்ணுறது. இப்போ வந்து நம்ம காலேஜ் இன்னும் கவுன்சில் ஸ்டார்ட் ஆகல, நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒருவேளை கவுன்சில் ஸ்டார்ட் ஆனால் நம்ம காலேஜ் எப்படி செலக்ட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். காலேஜெலாம் நம்ம எடுத்தோம் கவுத்தோம்லாம் செலக்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா காலேஜ் தான் ரொம்ப முக்கியம். நம்ம ஃபியூச்சரை டிசைட் பண்ண போகிறது காலேஜ் தான். இப்போ நம்ம எந்த கோர்ஸ் எடுத்தாலும் சரி, அந்த காலேஜ் எந்த காலேஜில் பிடிக்குமோ அதை பொறுத்து தான் நம்ம ஃபியூச்சர் அமையும். ஸோ பிஜி டிகிரி நீங்கள் செலக்ட் பண்ணுற காலேஜ் எப்படி இருக்குன்னா, சில காரணிகளை பொறுத்து அமையும், அதாவது சில விஷயத்தை பொறுத்து தான் அமையுது. அந்த அதை பேஸ் பண்ணி நீங்கள் அந்த காலேஜ் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு குட் பிளேஸ்மெண்ட், அதாவது நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் இருக்கணும். நம்ம எல்லாம் படிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வேலைக்கு போகிறது தான். அப்படி நல்ல வேலைக்கு போனால் ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட் கொடுக்குற காலேஜாக கிடைக்கிற காலேஜாக நம்ம போய் சேரணும். அதுதான் நம்ம ஃப்யூச்சரில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து லொக்கேஷன் தான். லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு லொக்கேஷனாக இருக்கணும். சிட்டி சைடாக இருந்தால் ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ லொக்கேஷன் நல்லா இருக்கிற மாரி பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குட் நாலேஜபிள் ஸ்டாஃப்ஸ், அதாவது நம்ம ஒரு காலேஜில் வந்து எடுத்துக்கிங்கன்னா அங்கே வந்து நல்ல ஸ்டாஃப்ஸ் இருந்தால் தான் நம்ம வந்து நல்லா கற்றுக்க முடியும், நல்லா லேர்ன் பண்ண முடியும். ஸோ வந்து நல்ல ஸ்டாஃப்ஸ் இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் கேளுங்க, ஏன்னா அவங்க தான் வந்து படிச்சுட்டு போயிருப்பாங்க. அவங்களோட ஃபீட்பேக் கேட்டால் தான் நம்மளுக்கு அக்யூரேட்டாக தெரியும் அந்த காலேஜை பற்றி. ஸோ ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்கை கேட்டு அப்புறம் போய் சேருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்துக்குங்க. ஒரு காலேஜில் எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு பாருங்கள், கம்பேர் பண்ணி பாருங்கள். அந்த காலேஜும் இந்த காலேஜ் எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குன்றதை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு அப்புறமா போய் சேருங்க. நெக்ஸ்ட்டு அவங்க காலேஜோட வெப்சைட் போங்க, அங்கே போய்ட்டு அங்கே செக் பண்ணுங்கள், ரிசர்ச் பண்ணுங்கள், அந்த காலேஜ் ஓகேவா இல்லையான்றதை செக் பண்ணிவிட்டு அப்புறமா சேருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.